ஹெல்த் சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவின் இனிய வணக்கம். எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனல்ல தொடர்ந்து மருத்துவத்தை பத்தின மகத்துவங்களை பார்த்துட்டு வரோம். அப்படிதான் இப்பவும் ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸோட வந்திருக்கா, அது என்ன டிப்ஸ்ன்னு வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்ம எல்லாருமே ஃபேஸ்க்கு நல்லா கேர் பண்ணுவோம். அதாவது நம்மளோட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கணும், ஒயிட்டாக இருக்கணும், இந்த க்ரீம் அந்த க்ரீம் இந்த மாதிரி ஓம் ரெமெடி இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இப்படியெல்லாம் கேர் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேஸ் நல்லாவே பிரைட்டாக இருக்கும். ஆனால் உதடு பகுதியும் சரி, இல்லைன்னா கண்ணுக்கு கீழேயும் சரி, இது ரெண்டுமே டார்க்காக தாங்க இருக்கும். நம்ம கேர் பண்ணாமல் விட்டோம்னா கண்டிப்பாக இன்னும் லிப் டார்க் ஆகிட்டே போவோம். நம்ம சில பேரை பார்த்துருப்போம், நேச்சுரலாகவே அவங்களுடைய ஃபேஸ் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக இருக்கும், ஆனால் அவங்களுடைய லிப்பை மட்டும் பார்த்தீங்கன்னா டார்க்காகவே இருக்கும். அவங்களும் சொல்லுவாங்க, நானும் நிறைய டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதுமே பண்ண முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. சரி, இந்த மாதிரி இயற்கையாகவே கருப்பா இருக்கிறதுக்கான காரணம் டீஹைட்ரேஷன் தாங்க. நம்மளுடைய உடலுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரும்போது நம்மளுடைய உதடுகள் கருப்பா தெரியும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்மளுடைய ரத்த ஓட்டமும் சீரா இல்லைன்னு தான் அர்த்தம். இப்போ நம்ம இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம், தண்ணி நம்ம எந்த அளவுக்கு குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ரத்த ஓட்டம் சீரா இருக்கும். இந்த முக்கிய காரணத்தையும் தாண்டி ஒரு சில காரணங்களும் இருக்கு. ரொம்ப ஸ்மோக் பண்றது, நிறைய லிப்ஸ்டிக் போட்டோனாலும் கண்டிப்பா லிப்ஸ்டிக்ல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு, அது மூலமா நம்மளுடைய உதடு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சின்ன வயசுல இருந்து நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு விஷயம் தப்பு அதனால அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க விஷயம் தப்பு இருந்தாலும் நான் அதை பண்ணுவேன்ட்டு நிறைய பேர் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் தெரிஞ்சும் அதை பண்ணிட்டு வராங்க. இப்படி புகை பிடிக்கிறது, புகையிலை போடுறதுனால வாய் கருப்பாவும் வெடிப்பு விடுறது மட்டும் இல்லாம வாய் புற்று நோயும் வரும். இப்படி டார்க் லிப்ஸ் ஹோம் ரெமெடியால எப்படி பிங்கா மாத்தலாம் பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்கின் கேர் பண்ணும் போது கண்டிப்பா நம்ம ஸ்க்ரப்பர் இல்லாம பண்ணவே மாட்டோம். அப்படிதான் நம்ம லிப் ஸ்க்ரப்பரை தான் ஃபர்ஸ்ட் எப்படி தயாரிக்க போறோம்னு பார்க்க போறோம். நேச்சுரலா பிங்க் லிப்பை கொண்டு வரதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற மூணே மூணு பொருளை மட்டும் தான் வச்சு இந்த ஸ்க்ரப்பரை தயாரிக்க போறோம். இதுக்கு தேவையான அந்த மூணு பொருள் என்னன்னா, கொத்தமல்லி, சுகர், பட்டை பவுடர். கொத்தமல்லியை கொஞ்சமா எடுத்துக்கோங்க. கொஞ்சமா எடுத்து அரைச்சு அதுல இருந்து ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் வர வரைக்கும் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸ்ல ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமா பட்டை பவுடரை போட்டுக்கலாம். இந்த மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மாஸ்க் மாதிரி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ் அப்படியே அதை காய விடணும். கொத்தமல்லியில விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நேச்சுரலாவே லிப் பிளம்ப் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்த ரெமெடி எல்லாம் சுகர் இல்ல அப்படின்னா கூட நீங்க அரிசியை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் சொன்னோம். ஆனா கண்டிப்பா இதுல நீங்க சுகர் ஆட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா சுகர் தான் ஜென்டில் எக்ஸ்பலேட்டா ஆக்ட் ஆகுது. பட்டை பவுடர் இங்க ஆன்டி ஏஜென்ட் ஆக்ட் ஆகிறதுனால நம்மளுடைய லிப்ல இருக்க டெட் செல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்படி 5 நிமிஷம் ஊற விட்டதுக்கு அடுத்த 5 நிமிஷம் நீங்க ஸ்க்ரப் மாதிரி நல்லா மசாஜ் பண்ணணும். நம்ம உடல் ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்றதுனால நீங்க ரொம்பவே ஜென்டிலா பண்ணணும், ஏன்னா இதுல சுகர் இருக்கிறதுனால நம்ம வேகமா ரப் பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுடைய உதடு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்படி பண்ணும் போது நம்மளுடைய உதட்டுல பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இந்த மாதிரி 5-10 நிமிஷம் ரப் பண்ணதுக்கு அப்புறமா நார்மல் வாட்டர்லயே நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். நான் எந்த ஒரு லிப் பாமும் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க டெய்லி ட்வைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லப்பா நான் வந்து லிப் பாம்லாம் யூஸ் பண்ணுவேன்னு சொல்றவங்க வீட்லயே நீங்க லிப் பாம் எப்படி தயாரிக்கலாம் பார்க்கலாம். இதுக்கு நம்ம ரெண்டே ரெண்டு பொருள் தான் யூஸ் பண்ண போறோம், ஆல்டர்னேட்டிவா வேணா ஒன்னு ஆட் பண்ணிக்கலாம். இந்த லிப் பாம் தயாரிக்க ரெண்டு பொருள் தேவை, ஒன்னு பீட்ரூட், இன்னொன்னு நெய். பால் தொண்ட அளவுக்கு பீட்ரூட்டை தோல் சிவி எடுத்துக்கிட்டு அதை சின்ன சின்னதா கட் பண்ணி நீங்க மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு அதுல இருந்து ஜூஸ் எடுத்துக்கணும். இல்ல நான் அரைக்க மாட்டேன்னு சொல்றவங்க துருவிட்டு அதுல இருந்தும் ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஜூஸை திக்னஸ் ஆக்குறதுக்காக நம்ம நல்லா அதை காய்ச்ச போறோம். இப்படி காசும் போது வழவழப்பு தன்மை வர வரைக்கும் நம்ம காசலாம், அதுக்கப்புறம் எடுத்து நல்லா கூல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வழவழப்பு தன்மையோட எந்த அளவுக்கு உங்ககிட்ட பீட்ரூட் ஜூஸ் இருக்கோ அதே அளவுக்கு நீங்க நெய்யும் ஆட் பண்ணிக்கணும். எனக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கவலைப்படவே வேண்டாம், கோகனட் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இந்த ரெண்டு பொருளும் மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஜெல்லியா கிடைக்கும். இந்த ஜெல்லியை நீங்க ஒரு சின்ன கண்டெய்னர்ல ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த லிப் பாம் நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவை பயன்படுத்திக்கலாம். இந்த ரெண்டு ப்ராசஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்டான ரிசல்ட் கிடைக்கும். இந்த டிப்ஸ் நான் உடனே ட்ரை பண்றேன்ப்பா, எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றவங்க எல்லாருமே மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. வேற என்ன மாதிரி எல்லாம் பியூட்டி டிப்ஸ் வேணும், ஹெல்த் டிப்ஸ் வேணும் நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். சோ அடுத்த ஒரு ஹெல்த்தி அண்ட் பியூட்டி டிப்ஸ் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.